அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். செல்வகுமாரை சாலையில் வழிமறித்து வெட்டி கொன்ற மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த சாலை மறியலானது நடைபெற்று வருகிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். செல்வகுமாரை சாலையில் வழிமறித்து வெட்டி கொன்ற மர்ம கும்பலுக்கு போலீசார் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலை வீசப்பட்டு வருகிறது. கொலையாளிகளை கைது செய்யக்கோரி செல்வகுமாரின் குடும்பத்தினர் மற்றும் பாஜக தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஃபருக். வணக்கம் ஃபருக், போலீசார் தரப்பிலிருந்து தொடர்ந்து நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? போலீசார் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய வேளாங்குளம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் வந்து செல்வகுமார். இவர் வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் அந்த பகுதியில வந்து ஒரு செங்கல் சேம்பர் ஒன்று நடத்தி வருகிறார். அதுபோக அந்த பகுதியில வந்து மிகவும் இருந்து பிரபலமானவர். இவர் நேற்று இரவு 9 மணி அளவில் தன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் இவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டியது செல்வகுமார் வந்து உயிரிழந்தார். செல்வகுமார் உயிரிழந்த சம்பவத்தை அறிந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் உறவினர்கள் என 200க்கு மேற்பட்டவர் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஆகி கொண்டிருப்பதை தொடர்ந்து பதட்டம் நீடிப்பதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உமேஷ் பிரவீன் டோங்கரே வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அவர் உறவினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி செல்வகுமாரின் உடலை வந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து உடற்குறாய்வுக்காக அனுப்பி வைத்தார். இன்று காலை வந்து இதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சத்யநாதன் தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் செல்வகுமாரினுடைய உறவினர்கள் நண்பர்கள் என மானாமதுரை சாலையில வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்தால்தான் செல்வகுமாரின் உடலை பெற்றுக் கொள்வோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவருடைய தாய் மற்றும் அவருடைய சகோதரி வந்து சாலையில் அழுந்து பிறண்டிய சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையும் வந்து இதற்காக குற்றவாளிகளை வந்து விரைந்து தேடி வருகின்றார்கள். பல்வேறு கோணங்களில் விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. விரைவில் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் என்று காவல்துறை வந்து அவர்களிடம் உறுதியளித்துள்ளது. சிவகங்கை நகரில் வந்து 24ஆம் தேதி அசரப்பள்ளி என்பவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து 25ஆம் தேதி ராஜபாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதியான நேற்று இரவு செல்வகுமார் என்பவரும் கொலை செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து 3 கொலை சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துள்ளதால் சிவகங்கை மக்கள் மத்தியிலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையும் இந்த குற்றவாளிகளை விரைவாக தேடி வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.